ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஜெய் சாய்ராம்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான சந்தோஷம் உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, உன்னை பற்றிய ஞாபகம் உன் துணையின் மனதில் இல்லாமல் போவதற்கு காரணம் யார் என்று நீ புரியாமல் தவிக்கிறாய். அவர் யார் என்று நீ புரியாமல் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உறுதியாக ஒரு உண்மையை நான் உனக்கு சொல்லப்போகிறேன். நீ யாரை உயிராக நினைத்து, அன்பாக நினைத்து, தோழமையாக நினைத்து பழகி அவர்களுடன் நீ நட்பாக இருந்தாயோ அவர்களே உன்னவர் மனதில் உன் ஞாபகம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்பதை நான் உனக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நீ எந்தளவிற்கு உன் துணை மீது ஞாபகம் வைத்து அவர் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாயோ, அவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறாயோ, அந்த ஞாபகத்தை அடியோடு இல்லாமல் செய்தது நீ உயிரான நம்பிய உறவு என்பதை நீ மறந்து விடாதே. உங்களுக்குள் ஏற்பட்ட நட்பு காரணமாக நீ அவர்களை எப்பொழுதும் சந்தித்து அன்பாக இருந்தாய். ஆனால் அவர்களோ உன் துணையை உன்னோடு சேரவிடாமல் பிரித்து விட்டார்கள் என்பதை நீ நினைத்துக்கொள். இதை உன் சாயப்பா உறுதியான வாக்காக சொல்கிறேன். உன்னை சுற்றி எதுவெல்லாம் நடக்கிறது என்று புரியாமல் நீ தவிக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய காரணங்கள் உனக்கு சரியாக புரிவதில்லை. உன்னை சுற்றி எது நடக்கிறது என்று நீ அதை சரியாக தெரிந்து கொள்வதில்லை. எதையும் சாதாரணமாக நினைத்து கடந்து போகிறாய். எதையும் அப்படி நீ கடந்து போவதால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வினைதான் இப்பொழுது உன் துணையை உன்னிடம் இருந்து பிரித்து உன் ஞாபகம் இல்லாமல் வைத்திருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள். எதையும் நம்ப வேண்டியதுதான். அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. அளவிற்கு மீறி நீ சிநேகிதம் வைத்து கொண்ட ஒரு உறவு உன்னவரை உன்னிடம் இருந்து பிரித்திருக்கிறது என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். அந்த பிரிவிலிருந்து அவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் ஞாபகம் இல்லாமல் இருக்கும் உன்னவரை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. வாழ்க்கை என்பது எப்பொழுதும் இதே போலவே இருக்கிறதே என்று நீ கலங்க வேண்டாம். நிச்சயமாக மாறும். உன்னுடைய எண்ணம் எப்பொழுது உன்னவர் மீது எந்தளவிற்கு இருக்கிறதோ அதேபோல் உன்னவரும் உன்மீது அன்பாக இருக்கும்படியாக நான் செய்கிறேன். கலங்காதே. சில நேரங்களில் இப்படி ஏற்படும் தடங்கல்களும் தாமதங்களும் உன்னை நிம்மதி இழக்க செய்தது என்பது உண்மைதான். நீ பாசமில்லாமல் சிலரை நாடி சென்றாய். அவர்கள் உன்மீது பாசமில்லாமல் உன்னவரை எடுத்துக்கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்பொழுது நடக்குவதை நினைத்து நீ கலங்க வேண்டாம். நிச்சயமாக உனக்கான நல்லது உன்னிடம் வந்து சேரும். இனியாவது நீ பக்குவமாக நடந்து கொள். எதை செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்ற பக்குவத்தோடு நீ இருந்தால் இதுபோன்ற விபரீதங்கள் நிச்சயமாக நடக்காது. இப்பொழுது நடப்பதை நினைத்து நீ கலங்க வேண்டாம். உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அதன் பிறகு நீ மகிழ்ச்சியாக வாழலாம். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.